கேரட் குழி பணியாரம் புதுசாக மாவட்டி வச்சுருந்தாலும் சரி, இல்லை பழைய மாவு மீந்திருந்தாலும் சரி, டிஃபன் மாவு என்னது கேரட் துருவி வச்சுருக்குறேன். ரெண்டு கேரட்டு, வெங்காயம் பொடியை, வெங்காயம் பச்சை மிளகா, கொத்தமல்லி கருவேப்பில, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு. இப்போ பணியாரத்துக்கு தாளித்து அதில் ஊற்றி கலக்கி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு வேர்க்கடலை தக்காளி சட்னி செய்யலாம். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, அதில் கொஞ்சமாக கேரட்டு, கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் வணக்கி கொஞ்சம் நேரம் ஆற விட்டு மாவு எடுத்து கொட்டிக்கலாம். ஒரு 5-10 நிமிஷம் ஆற விட்டு இது வந்து குழி பணியாரத்தை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு குழி பணியாரத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வேர்க்கடலை தக்காளி சட்னி, வேர்க்கடலை 1 கப்பு, கொஞ்சமாக ஒரு பொடி, சின்ன வெங்காயம் 100 கிராம், பச்சை மிளகா 2, வரமிளகா 2, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இதெல்லாம் வறுத்துக்கிட்டு சட்னி செஞ்சு பணியாரத்துக்கு தொடுக்கிறதுக்கு. தக்காளி, வேர்க்கடலை, தக்காளி சட்னி, தலை வாங்க, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுலேயும் வரமிளகா, பச்சை மிளகா, நீங்கள் பச்சை மிளகா வேணான்றது வரமிளகா இன்னொன்று சேர்த்தி கொடுக்கணும் காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் டேஸ்ட்டு தகவல் போட்டுருக்கேன். சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு ஒரு 5 அரைப்பல், இது நல்லா வணக்கணும். வேர்க்கடலை வறுத்துது, வறுக்கலாம் தனியாக வறுத்துக்கோங்க. இது எல்லாமே வறுத்து கொத்தமல்லி கருவேப்பிலை, தேவையான அளவு வணங்கி சட்னி அரைச்சி பணியாரத்துக்கு சட்னி. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வணங்கிட்டு சிம்மில் வச்சு வணங்கிட்டு அரைச்சலாம். ஆற வச்சு கல் காஞ்சிருச்சு, இப்போ குழி பணியாரம் ஊற்றுறோம். குழிப்பணியாரம் வந்துருச்சு, திருப்பி போட்டுக்கிறோம்.